Hi friends, welcome to my channel. In the video, na last video la the flower design kuda potu kamichaliya. Idu vandu clear ah podradhukku na vandu andha video vandu romba length ah irundhadala next video la handle eppadi podradhu. Indha koodaikku vandu na evlo beads use pannirken, evlo wire use pannirken ellame clear ah solren solinga. Indha koodaikku pathinga namba total ah idoda weight vandu namba potu paakumbodhu 350 grams varudhu. 50 grams pathinga nammalku wire thevapadum 50 gram indradhu evlo nu pathinga oru bundle la vandu namba naalu kuda podalam indha madri kuda nammalku 50 gram da wire thevapadum 200 gram indradhu oru bundle nammalku kaal bundle mattum da indha kuda ellam podradhukku wire thevapadum idhula vandu namba flower design kuduthirukkom illaya nammalku total ah beads vandu pathinga 300 gram thevapadum namba eppadi vaangikkonuna yellow color la neenga vandu 100 grams ah vaangnona yellow color la 200 grams vaangikonga inda red color la vandu 100 gram vaangikonga adhe method la da idiliyum neenga enna color vaangningalo nadula enna flower venum nenikringalo andha color combination ketha madri neenga vaangikonga idhukku total ah 300 grams vandu beads thevapadum na vandu idu periyungalum use pandra mari handle vandu nalla length ah potruken உங்களுக்கு இவ்வளோ பெரிய ஹேண்டில் வேண்டான்னு சொன்னால் நீங்கள் இதை விட கம்மியாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒவ்வொரு பக்கமும் பார்த்தீங்கன்னா 42 பீட்ஸ் வந்து சேர்த்துருக்கேன். இந்த குடிக்கும் ரெண்டுமே வந்து சேம் மெத்தட் தான். இந்த குடிங்களோட ஃபைனல் மெஷர்மெண்ட் பார்க்கலாம். நம்ம இங்க கார்னர் திருப்புறோம் இல்லையா அந்த லாஸ்ட்ல இருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் நம்ம பார்க்கணும். இந்த கூடியோட அகலம் பாத்தீங்கன்னா 8 இன்சஸ் இருக்கு. இந்த கார்னர் திருப்பி இந்த அகலம் வந்து 2 இன்சஸ் இருக்கு. இதோட உயரம் பாத்தீங்கன்னா நம்ம கார்னர் திருப்புற இடத்துல இருந்து பார்க்கணும் 6.5 இன்சஸ் இருக்கு. நீங்க நார்மல் கூட போடுறீங்க இல்லையா அந்த கூடிங்களோட இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட் வந்து இந்த பீட்ஸ் கோத்து போடுறது. பிகினர்ஸ் கூட இதை வந்து ரொம்ப சூப்பராக போட்டுற முடியும். உங்களுக்கு இந்த ஃப்ளவர் வந்து நீங்கள் பெருசாக போடணுனாலும் போடலாம். இல்லை இதே மெத்தடில் வந்து நீங்கள் ஒயர் அதிகமாக எடுத்து இதை விட பெரிய கூட கூட நீங்கள் போடலாம். இது வந்து ரொம்ப அழகாக வந்திருக்கு. இந்த கலர் காம்பினேஷனும் இதுவும் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. இந்த மாடல் பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இதுல ஹேண்டில் எப்படி போடுறதுன்னு கிளியரா சொல்லியிருக்கேன். வாங்க ஹேண்டில் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஹேண்டில் போடுறதுக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கூடைக்கு இந்த மாதிரி காம்பினேஷன்ல போட்டிருக்கேன். 3 எல்லோ பீட்ஸ் அப்புறம் ஒரு ரெட் கலர் பீட்ஸ் அப்படி போட்டிருக்கேன். இது வந்து கொஞ்சம் அகலமாக இருக்கிறதால நான் ஹேண்டிலும் வந்து அகலமாக தான் போட்டிருக்கேன். இது பெரியவங்க கூட வெளியே எங்கேயாவது போகும்போது யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் கொஞ்சம் ஹேண்டில் வந்து அகலமாகவே போட்டிருக்கேன். அகலமாகவும் போட்டிருக்கேன் அப்புறம் லாங்காகவும் போட்டிருக்கேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா 4 பிங்க் கலர் அப்புறம் வந்து நடுவில் ஒரு டார்க் கலர் 4 பிங்க் 4 டார்க் கலர் அப்படி இதில் வந்து வேறு டிசைனில் போட்டிருக்கேன். நம்ம இதே டிசைனில் இதில் போட்டுக்கலாம். நான் 4 ஒயர் எடுத்திருக்கேன். நம்ம இதில் எப்படி சென்டர் பார்த்துருக்கோன்னா இங்கே டார்க் கலர் போட்டிருக்கோம் இல்லையா அதுக்கு பக்கத்தில் வந்து இது போடுற மாதிரி போட்டிருக்கேன். இங்கே ஒரு டார்க்கு இங்கே ஒரு டார்க் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நாட்ஸில் வந்து நம்ம கோத்து போடணும். நான் வந்து இது நல்லா கீழே இறக்கியே போட்டிருக்கேன். போட்டுட்டு நம்ம வந்து ஒரு 1/2 ஒயர் எடுத்து நம்ம 2 சுற்றி இது மாதிரி கட்டிட்டோம்னா இது வந்து ஹேண்ட்பேக்லேயே வந்து நல்லா பொருத்தமாக இருக்கும். நம்ம பெரிய கூடையெல்லாம் போடுறோம் இல்லையா அதே மெத்தட் தான். வாங்க இதில் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இங்கே இருக்கு இல்லையா இந்த டார்க்குக்கு பக்கத்தில் இந்த டைமண்ட்க்கு நடுவில் வந்து இந்த ஒயரை கொடுத்து வெளியே எடுத்துக்கலாம்.
இது வந்து நம்மளுக்கு ஒரு ஒயரே போதுமானது. உங்களுக்கு இன்னும் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வேணும்னா நீங்கள் ரெண்டு ஒயரில் கூட போட்டுக்கலாம். ஆனால் வந்து நம்மளுக்கு உள்ளே சொருகும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஏற்கனவே வந்து இதில் நம்ம பீட்ஸு அப்புறம் இந்த ஒயரில் தான் சொருகி இருக்கும். நம்ம செகண்ட் டைம் வந்து இதில் வந்து இன்னும் ரெண்டு ரெண்டு ஒயர் வச்சு சொருகும் போது நம்மளுக்கு உள்ளே சொருக முடியாது. நம்ம வெறும் பீட்ஸில் மட்டும்தான் சொருக முடியும். இப்படி சென்டர் பார்த்துக்கலாம். சென்டர் பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்து இதில் என்ன டிசைன் கொடுத்துருக்கோமோ அதே அளவு நம்ம கோத்துக்கிட்டே வரப்போகிறோம். நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இல்லை டார்க் கலர் அப்புறம் நாலு நாளாக கோத்துருக்கேன். இதே மெத்தடில் நம்ம கோத்துக்கலாம். இங்கே ஃபஸ்ட்டு 15 பீட்ஸ் கோத்துட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு டார்க் அப்புறம் ரெண்டு ஒன்று அப்புறம் மறுபடியும் ஒரு லைட்டு அப்புறம் நாலு டார்க் போட்டிருக்கேன். இது சும்மா ஒரு டிசைன் வரதுக்காக தான். நீங்கள் வந்து இந்த பீட்ஸில் வந்து ஹேண்டில் போட்டிங்கன்னா உங்கள் இஷ்டத்துக்கு எப்படி வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். எந்தெந்த கலர் காம்பினேஷனில் போட்டால் நல்லாயிருக்குன்ற மாதிரி நீங்களே வந்து க்ரியேட்டிவாக எது வேணால் போட்டுக்கலாம். ஆனால் ஹேண்டில் போடுறதுக்கு ரெண்டு பக்கமும் ஒரே அளவு தான் நம்ம போடணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் நான் 42 பீட்ஸ் எடுத்திருக்கேன் ஒரு பக்கம். அதே மெத்தடில் என்ன மெத்தடில் நம்ம கோத்துருக்கோமோ இந்த டிசைன் வந்து சேமாக வரா மாதிரி நீங்கள் கோத்துக்கணும். அப்போ தான் வந்து ரெண்டு பக்கமும் ஒரே மெத்தடில் அழகாக இருக்கும்.
இப்போ வந்து இதில் எப்படி கோத்துருக்கணும் அதே டிசைனில் வந்து கோத்துட்டேன். நீங்கள் வந்து கோக்கும் போதே பார்த்து பார்த்து கோத்துக்கோங்க, தப்பாக இருந்தால் கூட நீங்கள் இங்கேயே பிரிச்சுட்டு மறுபடியும் வந்து கோத்துக்கலாம். இப்போ இதை தவறுதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பீட்ஸ் வந்து ஆட் பண்ணுறீங்க, நாலு வந்து இருக்கும்போது அஞ்சா போட்டிங்கனாலும் பிரிச்சுக்கலாம். ஆனால் வந்து வச்சு பார்த்துக்கோங்க ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கா, நம்ம வந்து ஒரே அளவு சேர்த்துருக்கோமா அப்படின்னு. நீங்கள் அப் அண்ட் டவுன் வந்து இருக்கிற மாதிரி போடக்கூடாது, எவ்வளோ பீட்ஸ் சேர்க்குறீங்களோ அதே அளவு தான் இன்னொரு சைடில் ஹேண்டில் போடும்போதும் சேர்க்கணும். இப்போ வந்து நம்ம போட்டு முடிச்சாச்சு, இப்போ வந்து நம்ம சொருகணும். இங்கே இருக்கு இல்லையா, இதுக்கு பக்கத்தில் தான் நான் வந்து சென்டர் பார்த்துருக்கேன், அங்கே வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம ஒயரை உள்ளே கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஒரே ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. முடிச்சு போட்டுட்டு நம்ம கிராஸ் கட் கூடையில் சொருகிற மாதிரி ரைட் சைடு போகிற ஒயரை ரைட் சைடில் சொருகிடணும், லெஃப்ட் பக்கம் போகிற ஒயர் லெஃப்ட் சைடு சொருகிடணும். நம்ம ஏற்கனவே இதில் ஒயர் சொருகி இருக்கிறதால கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இதில் சொருகணும். நீங்கள் இன்னும் ரெண்டு ஒயர் எடுத்தீங்கன்னா அது இன்னும் ரொம்ப கஷ்டமாயிடும், அதனால இந்த அளவே வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது சின்ன பேஸ்கெட்டுன்றதால ஒயருக்குள்ளே சொருகிட்டு அப்புறமா பீட்ஸ்குள்ளேயும் சொருகி இந்த ஒயர் எவ்வளோ வருதோ அந்த அளவு சொருகி விட்டுருங்க. அப்போ நம்மளுக்கு கூடை நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், ஹேண்டில் வந்து எப்பயுமே வந்து பிரிஞ்சு வராது. இப்போ நான் லெஃப்ட் சைடில் போகிற ஒயரில் சொருகிட்டு இருக்கேன், நம்ம ஒரு மூணு நாட்கு சொருகிட்டு அதை வந்து என்ன பண்ணணும், மறுபடியும் ரைட் சைடில் சொருகி விடுங்க. இப்போ வந்து நான் ரைட் சைடில் சொருகியிருக்கேன், ஒரு மூணு நாட்டில் சொருகிட்டு அந்த ஒயரை அப்படியே லெஃப்ட் சைடு திருப்பி சொருகணும். நான் எதுக்காக அப்படி சொருக சொல்கிறேன்னா, ஹேண்டிலில் வந்து இது மாதிரி நம்ம சொருகும் போது எப்பயுமே ஹேண்டில் ஒயர் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும், ஸ்ட்ரைட்டாக இருந்தால் உருகிட்டு வர மாதிரி இருக்கும் இல்லையா, அதனால தான் நான் இந்த குறுக்கில் சொருகி விட சொல்கிறேன். அப்போ வந்து நம்மளுக்கு எப்பயுமே வந்து இந்த ஹேண்டில் வந்து பிரிஞ்சு வரவே வராது. அவ்வளோதான், நான் இருக்கிற ஒயர் ஃபுல்லாக உள்ள சொருகிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது மாதிரி கிடைக்கும். நான் வந்து இங்கே ஒரு அரைடியில் ஒயர் எடுத்து இங்கே வந்து இந்த இதுக்கு நேராக வச்சு ஒயர் சுற்றி சுற்றி இதில் கட்டியிருக்கேன் இல்லையா, அதே மாதிரி கட்டி வச்சோன்னா நம்மளுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாடல் பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஃப்ளவர் டிசைனில் ரொம்ப அழகாக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.